வணக்கம் திசைகளின் ஐந்து மணி செய்திகள் எல்லைகள் திறப்பதற்கு பரிசீலனை செய்வீர் நாட்டின் பொருளாதார துறைகள் மீட்சி பெறுவதற்கு ஏதுவாக நாட்டின் எல்லைகள் மீண்டும் திறக்கப்படுவது குறித்து அரசாங்கம் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று முன்னாள் துணை அமைச்சர் ஒருவர் கோரிக்கை விடுத்துள்ளார் பொருளாதார துறைகள் மட்டுமின்றி துறையும் புத்துயிர் பெறுவதற்கு விரைவில் எல்லைகள் திறக்கப்படுவது அவசியமாகும் என்று முன்னாள் அனைத்துலக வாணிப தொழில்துறை துணை அமைச்சர் ஓம் கியான் மிங் விடுத்துள்ளார் நாட்டு மக்களில் இரண்டு தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் வேளையில் கடந்த பதினேழு மாத காலமாக நாட்டின் எல்லைகள் மூடப்பட்டிருப்பதை மீண்டும் திறப்பது குறித்து அரசு தீவிரமாக பரிசீலனை செய்வதற்கான நேரம் கணிந்து விட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பெட்டரிங் ஜெயா கோத்தா டாமர் சாராவில் நான்குக்கும் ஏழுக்கும் இடைப்பட்ட வயதுடைய தமது மூன்று பிள்ளைகளை கொடுமைப்படுத்தியதாக நம்பப்படும் முப்பது வயது பெண்ணும் எட்டு வயதுடைய அவருடைய காதலனும் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் அந்த மூன்று சிறார்களும் கடும் சித்திரவதைக்கு ஆளாகி வருவதாக அண்டை வீட்டுக்காரர்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற தகவலை தொடர்ந்து அந்த காதல் ஜோடியினர் கைது செய்யப்பட்டதாக பெட்டரிங் ஜெயா மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் முகமது அப்துல் ஹமீத் தெரிவித்துள்ளார் அந்த மூன்று பிள்ளைகளில் ஒருவரை பாதுகாக்கும்படி சம்பந்தப்பட்ட மாது அண்டை வீட்டுக்காரரிடம் ஒப்படைத்த போது அவரிடம் உள்ள மூன்று சிறார்களும் ஏற்கனவே கடும் சித்திரவதைக்கு ஆளாகி வந்தது தெரிய வந்துள்ளதாக ஃபாக்ருடீன் குறிப்பிட்டுள்ளார் ஈராயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூன் மாதத்துடன் முடிவடைந்த இரண்டாம் காலாண்டு வரையில் அதிக லாபத்தை ஈட்டியுள்ள வங்கிகள் தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கியுள்ள ஆறு மாத மொரட்டோரிய சலுகைக்கு வட்டி விதிக்கக்கூடாது என்று ஜாசேகா பொதுச் செயலாளர் லிம்வான் எங் கேட்டுக் கொண்டுள்ளார் கொரோனா பரவியுள்ள இக்காலகட்டத்தில் மக்கள் எதிர்நோக்கியுள்ள சிரமங்களை கருத்தில் கொண்டு தாங்கள் ஈட்டிய ஆதாயத்தில் ஒரு பகுதியை மக்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று லிம் வலியுறுத்தினார் வங்கிகள் உண்மையிலேயே சமூக கடப்பாட்டை கொண்டிருக்குமானால் இத்தகைய சலுகையை வழங்க வேண்டும் என்று முன்னாள் நிதி அமைச்சருமான லிம் கேட்டுக்கொண்டார் ஆம்னோ வட்டாரத்தில் சர்ச்சைக்குரிய அரசியல்வாதியாக பார்க்கப்பட்ட அதன் உச்சமன்ற உறுப்பினரும் பாடாங் ரெங்காஸ் நாடாளுமன்ற உறுப்பினருமான முகமது நஸ்ரி அப்துல் அசீஸ் அடுத்த பொது தேர்தலில் போவதில்லை என்று இன்று அறிவித்துள்ளார் வயதான நஸ்ரி அரசியலில் இருந்து ஓய்வு குறிப்பிட்டுள்ளார் கடந்த சுமார் ஆண்டு காலமாக அம்னோ நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து வரும் நஸ்ரி பிரதமர் துறை அமைச்சர் தொழில் முனைவர்கள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கலை மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஆகிய பொறுப்புகளில் இருந்தவர் அரசியல்வாதிகளை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய பேச்சாற்றல் கொண்ட நஸ்ரி அம்னோவை அடுத்து முன்னெடுக்கக்கூடிய தலைவர்களாக டத்துஸ்ரீ இஸ்மாயில் சத்ரி ஹிசாமுதீன் துன் போன்ற தலைவர்கள் உள்ளனர் என்று சட்டத்துறை பின்னணியை கடற்கரையில் ஒவ்வொரு நாளும் நாய்கள் மர்மமான முறையில் இறந்து கிடப்பது உள்ளூர் வட்டார மக்களை அச்சத்தில் ஆழ்த்தி வருகிறது கடற்கரையில் நாய்களின் உடல்கள் ஆங்காங்கு கிடக்கும் சம்பவங்கள் கடந்த மூன்று ஆண்டு காலமாக நிகழ்ந்து வருகிறது என்று உள்ளூர் மக்கள் கூறுகின்றனர் நாய்களின் உடல்களில் ஆழமான வெட்டுக்காயங்களோ வீச்சமோ இல்லை என்றும் அவை உணவில் விஷம் வைத்து கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் தாங்கள் சந்தேகிப்பதாக அவர்கள் கூறுகின்றனர் இந்த நாய்களின் உடல்கள் தஞ்சோங் பூங்கா கடலை நோக்கி செல்லும் சுங்கை கெலியான் ஆற்றிலிருந்து அடித்து வரப்படுவதாக ஐடா ரெட்ஜா என்பவர் குறிப்பிடுகிறார் சில வேளைகளில் பிளாஸ்டிக் பயிர்களால் சுற்றப்பட்ட நிலையில் நாய்களின் உடல்கள் கடற்கரையில் கிடப்பதாகவும் இதற்கான காரணங்கள் ஆராயப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் நாடாளுமன்றம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் பதவியிலிருந்து தாம் அகற்றப்பட்டு எரிசக்தி மற்றும் இயற்கை வள அமைச்சராக மாற்றப்பட்டதற்கு முந்தைய அரசாங்கத்தில் மாமன்னரின் அனுமதி இல்லாமலேயே அவசர கால சட்டம் ரத்து செய்வது குறித்து நாடாளுமன்றத்தில் அறிவித்ததே முக்கிய காரணம் என்று கூறப்படுவதை பாஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் தக்கியூரின் ரசாம் மறுத்துள்ளார் புதிய அமைச்சரவையில் எரிசக்தி மற்றும் இயற்கை வள அமைச்சராக தாம் நியமிக்கப்பட்டிருப்பது அமைச்சரவையில் வழக்கமான நடைமுறையாகும் முந்தைய சம்பவத்திற்கும் தற்போது புதிய அமைச்சுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் எனவே மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட வேண்டாம் என்று தான்ஸ்ரீ முஹதீன் யாசின் தலைமையிலான பரிகாத்தான் நேஷனல் அரசாங்கத்தில் நாடாளுமன்றத்திற்கும் சட்டத்துறைக்கும் பொறுப்பேற்றிருந்த அமைச்சரான தகுரின் ஹசான் தெரிவித்துள்ளார் கார் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் கணவர் உயிரிழந்த வேளையில் மனைவி கடும் காயத்திற்கு ஆளானார் இச்சம்பவம் இன்று காலை ஒன்பது இருபத்தி ஏழு மணியளவில் ஜோஹூர் ஜலான் பத்து பகாட் பொந்தியான் சாலையில் பெக்கான் ரெங்கிட் என்ற இடத்தில் நிகழ்ந்தது இதில் வாகன மூட்டியான நாற்பத்தி இரண்டு வயதுடைய நூ ஹத்தாபிக் செலாமாட் அன்சூர் உயிரிழந்த வேளையில் அவரின் முப்பத்தி மூன்று வயது மனைவி சித்தி நூர் அசீக்கின் காயத்திற்கு ஆளாகி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் நாட்டின் ஒன்பதாவது பிரதமராக கடந்த சனிக்கிழமை பதவி உறுதிமொழி எடுத்துக்கொண்ட பிரதமர் நத்தஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி இன்று காலை பதினொன்று முப்பது மணி அளவில் தமது பெற்றோரின் கல்லறையில் சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்டார் பகாங் தெமர்லோ கம்போங் புக்கிட் திங்காட்டில் உள்ள தமது சொந்த கிராமத்தில் லுபோ காவா முஸ்லீம் மையத்து கொள்ளைக்கு வருகை புரிந்த இஸ்மாயில் சப்ரி பெற்றோர் யாக்கூப் அப்துல் ரஹ்மான் வான் ஜா வான் ஹமத் ஆகியோரின் கல்லறையில் சிறப்பு வழிபாட்டை நடத்தினார் அறுபத்தி ஒரு வயதான இஸ்மாயில் சப்ரியா பெரா பெரா நாடாளுமன்ற உறுப்பினராக நான்கு தவணை காலம் பதவி வகித்து வருகிறார் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தங்கள் தொழிலாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசியை செலுத்திக் கொள்வதற்கு சொந்த தடுப்பூசி மையத்தை ஏற்படுத்திக் கொள்வீர் என்று தொழிற்சாலை தொழில்துறையினரை பிரதமர் நதஸ்ரீ இஸ்மாயில் யாக்கூப் இன்று கேட்டுக் கொண்டுள்ளார் அந்நிய தொழிலாளர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்கு அமைக்கப்பட்ட பிரத்யேக மையமான கோலாலம்பூர் ஜாலில் தடுப்பூசி மையத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பலர் அவதிக்குள்ளான சம்பவத்தை போல் மீண்டும் நிகழாமல் இருப்பதற்கு தொழிற்சாலைகள் சொந்த தடுப்பூசி மையத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தியுள்ளார் நாட்டில் கொரோனா தொடர்பில் புதிய சம்பவங்களின் எண்ணிக்கை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஏழாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் தான் ஸ்ரீ டாக்டர் நூர் அப்துல்லா தெரிவித்துள்ளார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்